தமிழக மீனவர்கள் 12 பேர் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிப்பு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி கைது செய்த இலங்கை கடற்படை. நோ என்ட்ரியில் வாகனம் ஓட்டிய நபர்களுக்கு கடும் அபராதம். ஒரே நாளில் 1300 வாகன ஓட்டிகள் மீது வழக்கு பதிவு செய்து 1100 ரூபாய் அபராதம் விதிப்பு. ஒற்றுமை யாத்திரையை இன்று தொடங்குகிறார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி. கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை செல்ல ஏற்பாடு. நான்காவது நாளாக மழைநீர் வடியாததால் பெங்களூருவில் மக்கள் தவிப்பு. நீர் வடியாததால் வீடுகளுக்குள்ளேயே முடங்கிய மக்கள். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவு இன்று வெளியாகிறது. தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு. மூக்கு வழியாக செலுத்தும் முதல் கொரோனா தடுப்பு மருந்துக்கு அவசர கால அனுமதி. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். உத்தரப்பிரதேசத்தில் 1200 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். டெல்லி போலீசார் விசாரணை. இருதரப்பு உறவை மென்மேலும் மேம்படுத்துவது தொடர்பாக பிரதமர் மோடியும் பங்களாதேஷ் பிரதமரும் விரிவான பேச்சுவார்த்தை. முக்கிய துறைகளில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இங்கிலாந்தில் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள லிஸ் ட்ரஸ் ராணி இரண்டாம் எலிசபெத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதர கரன்சிகள் கடும் ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வரும் நிலையில் இந்திய ரூபாயின் மதிப்பு சீராக உள்ளது. ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தகவல். ரயில் பயண டிக்கெட் ரத்துக்கும் மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி விதிப்பதா? மாநில பொதுச் செயலாளர் ரமேஷ்குமார் காங்கிரஸ் கண்டனம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக உள்ளதாக முதலமைச்சர் கூறுவதை ஏற்க முடியாது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தகவல். கோவையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இயங்கி வந்த 2 தொழிற்சாலைகள் மாநகராட்சி நிர்வாகம் சீல் வைத்தது. இயக்குநர் மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகியுள்ள பொன்னியின் செல்வன் படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியானது. ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்பு. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் ஆவணி மூலத் திருவிழா. சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். நாகையை அடுத்த வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் ஆண்டு திருவிழா இன்று இரவு நடைபெறுகிறது. பெரிய தேர் பவனி. தமிழக ஆந்திர எல்லையில் அமைந்துள்ள ஊத்துக்கோட்டை சோதனைச் சாவடியில் ஊழியர்கள் அத்துமீறி அதிக அளவு கட்டணம் வசூல். வாகன ஓட்டிகள் புகார். வைகை அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் வீணாக கடலில் கலந்து வரும் சூழல். கண்மாய்களுக்கு திறப்பிவிட வேண்டுமென ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை.